நெல்லை மேலப்பாளையத்தில் அலங்கார் சினிமாஸ் தியேட்டர் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி மெயின் ரோட்டில் உள்ள அலங்கார் தியேட்டர் தற்போது எழில்மிகு கலைநயத்துடன் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதிகளுடனும் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பல்வேறு அதிநவீன ஒலி ஒளி வசதிகளுடன் திரைப்படம் மிகவும் துல்லியமாக திரையிடப்படுகிறது. புதிய அலங்கார் சினிமாஸ் தியேட்டர் திறப்பு விழா நடைபெற்றது. 5 நம்பர் குரூப்ஸ் நிறுவன அதிபர்கள் விடிஎஸ் ஏ அப்துல் ஹமீது, விடிஎஸ் ஏ ஹமீது ஹுசைன் ஆகியோர் புதிய தியேட்டரை திறந்து வைத்தனர். நெல்லை மாநகர துணை போலீஸ் கமிஷனர் சரவணன் குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து புதிய தியேட்டரில் சிறப்பு படக்காட்சி திரையிடப்பட்டது. இதனை துணை போலீஸ் கமிஷனர் சரவணன் உட்பட பலரும் கண்டு களித்தனர். பின்னர் துணை போலீஸ் கமிஷனர் சரவணன் கூறுகையில், நெல்லை மாநகர பகுதியில் அதிநவீன வசதிகளுடன் தொடங்கப்பட்ட அலங்கார் சினிமாஸ் அனைத்து தரப்பினருக்கும் சிறந்த பொழுதுபோக்கு தளமாக விளங்குகிறது. இது மேன்மேலும் சிறப்படைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். விஎம்எம்எஸ் என்டர்டைன்மெண்ட் நிர்வாகி மணிகண்டன் கூறுகையில், புதிய அலங்கார் சினிமாஸ் தியேட்டரில் டால்ஃபி அட்மாஸ், வைஃப் ஆடியோ, ரியல் லேசர், 4K HDR உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் திரைப்படம் மிகவும் துல்லியமாக திரையிடப்படுகிறது. தமிழகத்திலேயே முதன்முறையாக வைப் ஆடியோ வசதியுடன் திரைப்படம் இங்குதான் திரையிடப்படுகிறது. இங்கு வருகிற 13ஆம் தேதி நடிகர் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் திரையிடப்படுகிறது என்று கூறினார். விழாவில் டாக்டர் செந்தில்குமார், ராம் தியேட்டர் ராமசாமி ராஜா, பாலசுப்ரமணியன், ரவிசங்கர், பாம்பே தியேட்டர் முத்துக்குமார், நெல்லை ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் அரிமா சங்க செயலாளர் சங்கரவேலு, பொருளாளர் பாலமுருகன், நிர்வாகி வேலாயுதம் சிவகுமார், தொழிலதிபர்கள் சங்கரநாராயணன், சரவணன், நாதர்ஷா, சேர்மன் சின்னராஜா, செருபாபேல், மணிகண்டன், சுப்பிரமணியன், வக்கீல்கள் ஆனந்த், முத்து, மணிகண்டன் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை விஎம்எம்எஸ் என்டர்டைன்மெண்ட் நிர்வாகிகள் மணிகண்டன், வாசுதேவன், சுரேஷ், முத்துப்பாண்டி ஆகியோர் செய்திருந்தனர். Thank you.
திருநெல்வேலி மாநகரத்தில் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ள அலங்கார் சினிமாஸ் இருக்கிறதுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாநகரத்தினர் பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது. தற்போது அந்த அடையாளங்களில் ஒன்றாக இந்த திரையரங்கமும் வருங்காலங்களில் திகழும் என்று நம்புகிறேன். புதிய நவீன தொழில்நுட்பங்களை திருநெல்வேலி மாநகரத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். எனவே இது மக்களை கவரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த புதிய திரையரங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெற்றிகரமான இந்த திரைப்பயணம் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தியேட்டர் எப்படி இருந்துச்சு? தியேட்டரை பார்த்துருக்காங்க சார். தியேட்டருடைய வியூ சூப்பராக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் அருமையாக இருக்குது. அந்த பாகுபலி படம் பக்கத்தில் நேரில் லைவ் அந்த ஹிஸ்டாரிக்கல் இதை அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஆமாம், வர கிளீன்னஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்னஸ், சவுண்டு ஒவ்வொரு ட்ராக் ட்ராக்காக தெரியுது. இந்த 2021 வந்து ஒரு அருமையான ஆண்டாக நமக்கு அமையும். ரைட் ரைட் சார். திருநெல்வேலிக்கு ஒரு வரப்பிரசாதம். ரைட். அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் புதுசாக தியேட்டர் திறந்திருக்காங்க. 2021 ரொம்பவே கிராண்டாக ஓப்பனிங் வச்சுருக்காங்க. மாஸ்டர் படமும் இதில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து தியேட்டரை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது உண்மையிலே நம்ம திருநெல்வேலி மண்ணை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய அதிநவீன ஒரு கருவிகளோட இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு திரையரங்க கொடுத்துருக்கிறாரு. சமூக இடைவெளி விட்டு மிக சிறந்த முறையில் சீட்டெட் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையில் நம்ம திருநெல்வேலி மண்ணில் உள்ளவர் இவ்வளோ பெரிய அளவில் செஞ்சுருக்கிறாருங்கிறது, அதுவும் என்னுடைய இனிய நண்பருங்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். இந்த அலங்கார் தியேட்டரும் சரி, நல்ல மென்மேலும் இன்னும் சிறப்படைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அதாவது திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு கோவிலாகவே திறந்திருக்காங்க, அதை பற்றி உங்களோட கமெண்ட்? உண்மையிலேயே இது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து பார்க்கும்போது இது கோயிலோட பிரம்மாண்டமாகவே இருக்குது சொல்லப்போனால். அதனால் இந்த விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாஸ்டர் படம் அலங்கார தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஒரு புகழ்மிக்க ஒரு கோயில் தான் சொல்லணும். இது மரியாதைக்குரிய நண்பர் திரு மணிகண்டன் அவர்கள் இவ்வளோ ஒரு கோயிலை உருவாக்கியிருக்கிறார்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர் எங்களுடைய வசந்த நகரை சேர்ந்த ஒரு நண்பர், லயன்ஸ் கிளப்லேயும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார். அவர்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. அருமையாக இருக்குது, படம் பார்க்கறது சூப்பராக இருக்குது. இது ரொம்ப வெற்றிகரமாக முடியுது. ஏன்னா ஹலோ, தியேட்டர் எப்படி இருக்குது? தியேட்டர் நல்லா இருந்ததுண்ணா. சவுண்டு கிளாரிட்டி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் தளபதி படம் இதில் தான் ரிலீஸ். ஆமாம், தளபதி படத்துக்காண்டி தான் வெயிட்டிங்கு. இதுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்லாம். அடுத்து தளபதி படம் இதில் தான் ரிலீஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே தான், ஆமாம், ரிலீஸ் 13 இருக்காங்க. இங்கே தான் வந்து பார்க்கணும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சவுண்டு நல்லா இருக்குது, தியேட்டர் நல்ல புது கலராக இருக்கனால சவுண்டு நல்லா இருக்குது. நல்ல ஒரு நல்ல தியேட்டராக இருக்குது. சவுண்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எல்லாமே வேறு தரமாக இருக்குது. வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. மாஸ்டர் இங்கே தான், மாஸ்டர் பொங்கலை இங்கே தான். மாஸ்டரா இருக்கும் விஜய். கட்டாயமா இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம், சவுண்ட் எஃபெக்ட் தரச்சிட்டாங்க, சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா ரசிச்சு பாக்குற மாதிரி ஒரு அழகான ஒரு ரசிகன் கட்டின தியேட்டர், அற்புதமா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரி உள்ள தியேட்டர் நல்ல பெஸ்ட். அது மேலப்பாளையத்தில் இப்படி ஒரு தியேட்டர் வந்தது உன்னைக்குமே நம்மளுக்கு ஒரு பெருமை தான். சூப்பர் தியேட்டர், நல்லா செமையா இருந்துச்சு. 100% மக்களும் உள்ள உட்காரலாங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதோட உங்களுக்கு இப்ப கண்டிப்பா, அப்போ ரசிகர்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். 100% மக்கள் உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு ரசிகனா இருந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டரோட படங்களை பார்க்க வரும்போது அது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே. அப்போ 100% மக்கள் ரசித்து ருசித்து தான் வெளியில் போவான். அந்த மாதிரி தியேட்டர் அலங்கார தியேட்டர் அற்புதமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நன்றி சார். தியேட்டர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக இருந்தது. திருநெல்வேலி மாநகரில் மக்கள் வந்து நல்லபடியாக ஒரு பொழுதுபோக்குக்கு ஏற்ற தியேட்டர் நல்ல செலவு பண்ணி சிறப்பாக நடத்தியிருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த தியேட்டரில் வந்து இந்த தியேட்டரை பார்த்து ரசிக்க, திருநெல்வேலி மக்கள் ரசிக்கிறதுக்கு நல்ல இடம். தேங்க்யூ. பிரம்மாண்டமாக இருக்குது. தளபதி ரசிகர்களுக்கும் இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாகவே நீங்கள் இருக்கிறீங்க. திருநெல்வேலி மாநகரில் இது வந்து 50 பாரம்பரிய மிக்க தியேட்டரு. இந்த தியேட்டரை வந்து இப்போ சமீபம் ஒரு 8 வருஷ காலமாக நடத்தாமல் இருந்தது. இப்போ புது டெக்னாலஜி முறையில் ஃபுல்லாகவே ஃபுல் ஏசி, ஃபுல் அட்மாஸ், 360 degrees அட்மாஸ், கிறிஸ்டி வைவ் ஆடியோ. இது தமிழ்நாட்டிலே நம்ம தான் நம்பர் ஒன்னாக போட்டிருக்கோம். ஏற்கனவே பெங்களூரு, கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சவுண்ட் சிஸ்டம் தெரியும், மிக துல்லியமாகவும் சரவுண்ட்லாம் நல்லா அழகாக இருக்கும். அது போக RGB லேசர், 4D HD முறையில் போட்டிருக்கோம். அது LED டிவியில் பார்த்த ஒரு இது இருக்கும். இப்படி டெக்னாலஜிலாம் கொடுத்தா தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சினிமாவுக்கு வருவாங்கிற முறையில் நம்ம திருநெல்வேலி மக்களுக்காக, திருநெல்வேலி மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வந்து ஃபோன் நிறைய வருது, நாகர்கோவில் மக்கள் கூட இங்கே டிக்கெட்டு கேட்காங்க, எல்லாம் கேட்டு வருது. அந்த இடத்துல போட்டுக்கும்
டைமில் வந்து மாஸ்டர் படம் திரையிடுறோம். தமிழக அரசு அறிவித்தபடி அந்த முறையில் நாங்கள் கொரோனா தடுப்பு முறையை கடைபிடித்து அந்த படத்தை நாங்கள் திரையிடுறோம். வலிமை படமும் அடுத்து வலிமை வந்து மே மாதம் வர்றதா இருக்குது, ஏப்ரல் லாஸ்ட்டில். அதுவும் நாங்கள் கண்டிப்பாக திரையிடுவோம். எல்லா ஆக்ட்ரஸ் படமும் திரையிடுவோம். எல்லா ரசிகர்களையும் மகிழ்விக்காக தான் நாங்கள் தேட்டர் வச்சுருக்கோம். எல்லாரையும் நாங்கள் வரவேற்று நல்லபடியாக முடியும்.